ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, பிக் பாஸோட டைட்டில் ஓனர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் கருத்தையும் நீங்களே தெரிவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்பில் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் நம்மளோட வீடியோ உடனுக்குன்னு வரும். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு பார்க்குறது முன்னாடி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம். 100 நாளைக்கு முன்னாடி 15 பேர் பிக் பாஸ் சுற்றுள்ள வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது என்னென்னா, கவின் தான் நல்லா கேம் விளாட ஆரம்பித்தார். அதுபோல் சாக்ஸி கவின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்படி ஓடிக்கிருந்துச்சு, எல்லாம் ஒரு சைடில் ஓடிக்கிருந்துச்சு. அதுக்கடுத்து வனிதா அவங்கள மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ வாய், அவ்வளோ இது, அவங்க பண்ணுறதா ரைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க கேம் சேஞ்சராக இருந்தாங்க, ரொம்ப என்டர்டெய்னராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி வந்தாங்க, அவங்க இண்டியத்துக்குள்ளே போட்டா போட்டியோடு இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எல்லா பகுதியும் எல்லாரோட பார்வையும் நம்மளுக்கு என்னென்னா, லாஸ்ட்லியா கவின் அப்படின்னு சொல்லி லவ் சீரியல்களை போச்சு, அவங்க அதுக்குள்ளே சண்டை போட்டாங்க. அதுக்குள்ளேயும் ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் வந்தாங்க, இது பண்ணாங்க இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஒரு சைடு என்னென்னா, முகின் அபிராமி அப்படின்னு சொல்லி போச்சு. லாஸ்ட்டு வாரம் நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, 6 பேர் இருந்தாங்க. 6 பேர் இதில் வந்து சாக்சி தவிர நீங்கள் கவின் சேர்த்துக்கலாம். கவின் ஆல்ரெடி அவரே எவிட் ஆகி போயிட்டார். அந்த வாரத்தில் என்னென்னா, எல்லாருமே வந்து செரின் தான் எவிட் ஆவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறக்கும்போது தான் நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங். ஏன்னா செரின் நல்ல பிளேயர் தான், அண்ட் பட் அவங்க ஓட்டிங் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் தர்சந்த வெளியானார், அந்த செய்தி கேட்டதும் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாருமே நம்பிக்கை இருந்தாங்க. வியூவர்ஸ் எல்லாமே விஜய் டிவியில் அனௌன்ஸ் பண்ணவொன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபைனல் ஓட் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, முகின் லாஸ்ட்லியாக சாண்டி சரி 4 பேர் தான் இருந்தாங்க. அவங்க எத்தனை ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இது ஒரு நெட்டில் உள்ள ஒரு மக்களோட வாக்கெடுப்பு தான். அப்போ பார்த்தீங்கன்னா அதிக சான்ஸ் வந்து முகின் அவர்கள் தான் இருக்குது. அவர் ஜெனியூனாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் டைட்டில் வேணுன்னு சொல்லலாம். சாண்டி லாஸ்ட்லி யார் வேணாலும் வின் பண்ணலாங்க. உங்களுக்கு யார் வின் பண்ணுறாங்கன்னு சொன்னதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்